ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் அதான் பார்க்க போகிறோம். காலையில் 4:30 எழுந்துட்டு நல்லா வந்து ஃபேஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பால் வச்சிடலாம். இத்துக்கு தனியாக வந்து பால் தனியாக காய்ச்சிடும். அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் வந்து டீ போட்டு எடுத்து வச்சிடலாம். நான் காலைல எழுந்ததுலேருந்து என்னோடய ரொட்டீன் நான் வந்து காட்ட போகிறேன். அதுதான் டே இன் மை லைஃப். ஸோ வந்து நல்லா வந்து பால் போட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சாப்பாடுக்கு ஒலை வச்சிடலாம். சைட் பை சைடு ஒன்று ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படியே. அப்போதான் நம்மளால சீக்கிரமா வந்து நம்மளோட சமையலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போக முடியும். அதனால தான் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடுவேன். எனக்கு என்ன ஐடியாவே இருக்காது இன்றைக்கி நான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சனை போய் முடிச்சாதான் வந்து என்ன செய்யலாம் டிஃபனுக்கு லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேரே ஆகுவேன். ஸோ வந்து இப்போ என்ன பண்ணலான்னா, ஒலை வச்சு நம்ம அரிசி கழுவி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது பருப்பு வந்து பச்சை பயிரை நல்லா கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை அரிசி வந்து ஊற வச்சுட்டு நம்ம பச்சை பயிர்லேயே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சோண்டு வந்து பெருங்காயம் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து அந்த பச்சை பயிரை வேக விட போகிறோம். இது வந்து சைட் பை சைடு இதுவும் வெந்துட்டுருக்கோம். நம்மளுக்கு சாப்பாடுக்கு வந்து ஒலையும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அரிசியை வந்து வாஷ் பண்ணிவிட்டு 2-3 times வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை வந்து போட்டுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு 10 minutes அது வந்து சூப்பராக குக் ஆகிடும். நம்ம வந்து நல்லா கொதி வந்துகிட்டே இருக்கும் போது இந்த பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணலாம். இப்போ பொங்கலுக்கு வந்து நம்ம நல்லா இஞ்சிலாம் தட்டி போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சின்ன சின்னதாக அரிஞ்சு போட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பவுமே சின்ன சின்னதாக அரிஞ்சு போடுவேன். இப்போ வந்து நம்ம சமையலுக்கு ஏதாவது காய்கறி லஞ்சுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் திறந்து பார்க்கலாம். அப்போ பார்க்கும்போது தான் வந்து பீன்ஸ்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சுது. சரி, பீன்ஸ் வச்சு என்னோடய மாமியார் வந்து எனக்கு ஒரு கூட்டு மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து லவ் பண்ணும்போதெல்லாம் வந்து எங்கள் மாமியார் வீட்டில் சாப்பிட்டு போவேன் அந்த சாப்பாடு. அதனால் வந்து நான் எப்படி செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டு நான் வந்து கற்றுக்கிட்டேன் அந்த சாப்பாடு, அந்த கூட்டு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அடிக்கடிக்கு வந்து இந்த ரசம் வச்சுட்டு இந்த கூட்டு வந்து நான் செஞ்சுருவேன். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க அம்மா செய்கிற மாதிரி கண்டிப்பாக வராது, எனக்கே தெரியும் ஷுவராக. நான் வந்து இதில் வந்து பச்சை பட்டாணி நிறைய உரித்து வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து ஆட் பண்ணி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சைடில் வந்து சாப்பாடு நம்மளுக்கு வந்து வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பொங்கலுக்கு வந்து நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு வந்து போட்டுட்டோன்னா நம்மளுக்கு பொங்கல் வந்து சைட் பை சைட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்து வெந்து வரணும் சாப்பாடு மட்டும். நல்லா சூடாக கொதிக்கும் போது போட்டதுனால ஒரு 5 minutes வந்து சிம்மில் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு சூப்பராக வெந்துடும், பொங்கலும் சூப்பராக வெந்துடும். நம்மளுக்கு வந்து இது முடிஞ்சிடும். அது சைட் பை சைட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளுக்கு தேவையான கூட்டுக்கு தேவையான காய்கறிலாம் நல்லா வந்து கட் பண்ணி வச்சுடுவேன். அதுக்குள்ளே அதோடய வேலையை அதை பார்க்கும். என் வேலையை நான் பார்த்துட்ருப்பேன். இப்போ இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுபயிர். சிறுபருப்பை வந்து நல்லா குக்கரில் வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். 2 whistle போட்டால் போதும். நம்ம கட் பண்ண பீன்ஸ் வந்து நல்லா கட் பண்ணி போட்டாச்சு. வெங்காயம் தக்காளி அதிலே அரிஞ்சு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் 2 வந்து கட் பண்ணி போட போகிறோம். நெக்ஸ்ட்டு பட்டாணியும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட டேஸ்ட்டுக்காக வந்து நல்லா வந்து உப்பு போட்டுட்டு பெருங்காயம் வந்து நல்லாவே ஆட் பண்ணுங்கள். நல்லா பருப்பு சேர்க்கறதுனால பெருங்காயம் மஞ்சள்லாம் நல்லா சேர்த்தோன்னா நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு கொஞ்சோண்டு சீரகம் தூள் வந்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க மிளகாய் தூள், அது வந்து நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து 2 போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் போட்டோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். போட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிட வேண்டியதான். இவ்வளோ தான் வந்து இந்த பருப்பு கூட்டுக்கு வந்து பீன்ஸ் கூட்டுக்கு தேவையான பொருள்கள். இப்போ வந்து சைட் பை சைடு வந்து நான் வந்து சாப்பாடு அடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பொங்கலும் ஆகிடுச்சு, பொங்கலும் இறக்கியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ரசம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சிம்பிளாக தான் இன்றைக்கி மெனுவே. நம்ம வந்து ரசம் ஊற்றிட்டு இந்த சைடில் அந்த பீன்ஸ் கூட்டை தொட்டு சாப்பிடும் போது இருக்கும் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி ரசம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நல்லா அரைச்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது நம்மளுக்கு ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு எப்பவுமே வந்து நிறைய கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா ஜீரண சக்தியை உண்டாக்கும். நம்ம வந்து பொங்கலை வந்து தாளித்து கொட்டிக்கலாம். நல்லா வந்து கருகாப்பில்லை, அதுக்கப்புறம் வந்து மிளகு சீரகம்லாம் போட்டு தாளித்து நெய்யில் கொட்டும் போது சூப்பராக இருக்கும். அது தொட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு வந்து தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. இத்துக்கு வந்து பொங்கல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்பவுமே சிறுதானியத்தில் தான் பொங்கல் செய்வேன். அவனுக்கு இன்றைக்கி இந்த பொங்கலே ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னவாக இருந்துச்சு அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா, நான் 11 o'clock தானே சாப்பிடுவேன் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கிறது. ஸோ வந்து இத்துவும் வந்து அவனோட ஸ்நாக்ஸ் டைமுக்கு என்னோட கோயாக்கா வந்து எடுத்துக்கிட்டான். நானும் அவனும் வந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டோம். ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு காலையிலே வந்து ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. நடுவில் எப்போ லஞ்சுக்கு வருவாருன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் செஞ்ச அந்த மொக்க சமையல் சாப்பிட்றதுக்காவது வரணும்ல என் ஹஸ்பண்ட், அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் நானும் இத்துவும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நாங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் டைமாக வந்து கொஞ்சோண்டு வந்து ஆல்மண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்.
அப்புறம் வந்து கொஞ்சம் திராட்சை முந்திரி பருப்பு அதெல்லாம் வந்து இத்து கொடுத்துட்டு நானுமே கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேன். அப்போ கொஞ்சம் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் நட்ஸ்லாம் சாப்பிடும் போது. இத்தும் வந்து கண்ட அந்த பிஸ்கெட்ஸ் அதெல்லாமே சாப்பிட மாட்டான், அவனுக்கு பிடிக்காது. ஸோ இதை வந்து அவனுக்கு இதெல்லாம் கொடுத்தேன்னா நல்லா உட்காந்து சமத்தாக சாப்பிடுவான் என் கூட. அதனால் வந்து நானும் சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்றத பார்த்தாலே அவனும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவான். ஸோ நீங்கள் சாப்பிடும் போது உங்கள் பசங்களும் கூட உட்காரிச்சு சாப்பிடுங்க, நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு வந்து எல்லாருமே வந்து இந்த வடை அதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க எக்ஸ்ட்ரா தொட்டுக்க. நான் தான் வாங்கிட்டேன் சொல்லியிருந்தேன். நான் வந்து கொஞ்சமாக வந்து ரைஸ் போட்டுட்டு நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து அன்றைக்கி செம்ம கோல்டு. ஸோ வந்து நைட்டு டின்னராக வந்து நம்ம கொஞ்சோண்டு வந்து வெஜிடபிள் சூப் மாதிரி பண்ணிக்கலாம் நானும் எனக்கு ஹஸ்பண்டுக்கு, அதுக்கப்புறம் இதுவும் குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீட்டில் ஆல்ரெடி நிறைய காய்கறி இருந்துச்சு. நான் வந்து கோஸ், அதுக்கப்புறம் வந்து கேரட், பீன்ஸு, பட்டாணியெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா ஹெவியாக வந்து காய்கறிலாம் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப் மாதிரி ரெடி பண்ணேன். இது அரிஞ்சிட்டே இருக்கும்போது அம்மா எனக்கு கொஞ்சம் கேரட் அப்படி இப்படின்னு கேட்டு வந்து வாங்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். சூப் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரெசிபி. என்னென்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நம்ம பெப்பர்லாம் போட்டு விசில் கொடுக்கணும், அவ்வளோதான். நம்ம வீட்டிலே செஞ்சோன்னா நம்ம எல்லாருக்கும், நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நல்லா நிறையவும் நம்ம குடிக்கலாம். நல்லா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கார்ன்ஃப்ளவர்லாம் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாமல் சிம்பிளாக வந்து நம்ம செஞ்சு சாப்பிடலாம். ஸோ வந்து வீட்டில் வந்து வந்து காய் வெஜிடபிள் சூப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. நம்ம இது கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா இன்றைக்கெலாம் கடையில் அந்த நிறைய கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதுனால பிடிக்கவே பிடிக்காது. இது ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்துலாம் நான் சமைக்கும் போது. ஸோ அவனையும் கூப்பிட்டு உட்கார வச்சு வாடா சூப்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் போட்டு இப்போ வந்து கொஞ்சம் நீ நம்ம வந்து அதை தாளித்து கொஞ்சம் எடுக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் அரைச்சிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு தாளிக்க போகிறோம். இன்னும் நல்லா டேஸ்ட் வரும். அந்த நம்ம ஆரமும் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு நல்லா ருசியாகவும் இருக்கும். அதனால் நம்ம வந்து காயும் வந்து நல்லா ரெண்டு விசில் விட்டு தடிச்சு இப்போ வந்து நான் பண்ண போகிறேன். இது கொஞ்சோண்டு வந்து பால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் பால் தான் அவன் குடிப்பான். சில டைம் என்ன பண்ணுவோன்னா மஞ்ச கோல்லாம் ஹெவியாக இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு வந்து இஞ்சி இல்லைனா வந்து பூண்டு தட்டி போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொடுத்தனா சூப்பராக குடிச்சுப்பான் இத்தும். இப்போ வந்து லைட்டாக வீட்டில் கொஞ்சோண்டு கான் இருந்துச்சு, நல்லா வறுத்து இத்துக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து இந்த மாதிரி நான் சர்வ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து கான் மட்டும் ஆட் பண்ணாமல் வெறுமனே பெப்பர் போட்டு நான் வந்து குடிச்சிட்டேன். அன்றைக்கி டயட் வந்து சூப்பராக போச்சு. இனிமேட்டு வந்து நான் அகெயின் டயட் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். மறுநாள் வந்து நம்ம சாப்பிட்றதுக்காக ஃப்ரூட்ஸ் வாங்க வந்து வந்துருந்தோம். நான் இத்து ஹஸ்பண்ட் எல்லாம் வந்து நாங்கள் ஜாலியாக வந்து ஃப்ரூட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கிட்டே சூப்பராக முடிஞ்சு.